பண்றப்போ கடைசி வரைக்கும் இவர் இப்படிதான் எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டே இருப்பாரு. எத்தனை செடி வச்சிருக்கீங்க ஒன்றும் அதுதான் பயமா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது வந்து கலைஞர் நகர் இந்த படம் வந்து எனக்கு டக்குன்னு ஃபோன் பண்ணி பிரகாஷ் தான் சொன்னார், ப்ரோ இந்த மாதிரி வந்து ஒரு படம் பண்ணுறோம். சரி ப்ரோ எத்தனை நாள்? ஒரு நாள். ஒரு நாளா? ஒரு நாள்னா ஏதாவது சின்ன கேரக்டராக போகிற படமே ஒரு நாள் தான் அப்படின்னு. படமே ஒரு நாள்? ஆமாம் ப்ரோ, 23 மணி நேரத்தில் எடுக்க போகிறோம். எப்படி ப்ரோ, நிறைய ரிகர்சல்லாம் இருக்குமா? ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வரணுமா அப்படிலாம் கேட்டேன். இல்லை ப்ரோ, ஒரு நாளைக்கு முன்னாடி கூட வரவானா, நீங்கள் ஷூட்டிங் வந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே வந்து 23 hours, அது 24 hours முன்னாடி கொஞ்சம் இதுவாக எடுத்துருக்கோம். இப்போ அதையே நாங்களே பீட் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. சரி ப்ரோ ஏதாவது பண்ணுங்க, ஆனால் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா சூப்பராக பண்ணாங்க, வாங்கினாங்க. அதே மாதிரி போனோம். போனதுலேருந்து வந்து என்ன சொல்ல, 2 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஆக்ஷன் சொன்னதுலேருந்து அவர் வந்து நிற்கவே இல்லை, டைரக்டர் சுகன் சார் அப்படியே ஓடிட்டே இருக்கார், டக் 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 டக்குன்னு. நாங்களும் அப்பா என்ன முடியவே இல்லை, போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு, நிறைய சீன்ஸ் நடிச்சிட்டே இருக்கோம், டக்கு 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 டக்குன்னு அவ்வளோ வேகமாக. அப்புறம் இளையராஜா அண்ணா கேமராமேனு, அவர் வந்து கேமரா கையில் எடுத்தது தான் அந்த 23 மணி நேரம் கேமரா கை கீழே வைக்கவே இல்லை, அவ்வளோ வேகமாக வந்து எல்லோரும் ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது ஒரு புது முயற்சி, அதில் என்னையும் கூப்பிட்டதுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து ப்ரொடியூசர் சார் வந்துட்டார், அவருக்கும் ஒரு பூங்கொத்து கொடுத்து வாங்கப்பா. அதாவது வந்து என்னென்னா, இப்படி ஒரு படத்தில் வந்து நான் இருக்கணும், கண்டிப்பாக நான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த டீம் வந்து ஆசைப்பட்டு என்னை கூப்பிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளை நம்பி கூப்பிட்றாங்க, கரெக்டாக பண்ணோம்னு. அதே மாதிரியே நான் வந்து சார் தான் ப்ரொடியூசர், எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்டரி சார், நீங்களே சொல்றீங்க சார். இனிமேல் தமிழ் சினிமாவுக்கே அவர் தாங்க ஃபிலிம் ஃபேக்டரி. சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் உங்களை மாதிரி தான் ஆவலாக எப்படி வந்திருக்கேன் அப்படின்றது பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன். பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுவோம் சார். இப்போ ப்ரொடியூசர் சார் பேசுவார். அதுவா சார்? ஓகே சார்.